உணவே மருந்து சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பதிவு வாதநாராயணன் கீரை. இது வந்து ஒரு மரம் வகையைச் சேர்ந்த அதிக மருத்துவம் குண கொண்ட ஒரு கீரையாகும். இதை வந்து கிராமங்களில் இப்போ ஒரு சில பேர் பயன்படுத்திட்டு வராங்க. சிட்டி சைடில் நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி ஒரு மகத்துவமே தெரியாமல் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகாவது இதை பயன்படுத்தி நம்ம உடலில் இருக்கிற ஒரு சில முக்கியமான நோயை வந்து குணப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை எடுப்போம். இந்த வாதநாராயணன் கீரையை வைத்து இப்பொழுது எப்படி ஒரு சட்னி துவையல் மாதிரி செஞ்சு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இதுதான் வாதநாராயணன் இலை. இந்த இலையிலேருந்து நம்ம எப்படி சட்னி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த இலை இப்படி தான் இருக்கும். இந்த மரத்தையும் காமிக்கிறோம். இது மரம் வகையைச் சேர்ந்த ஒரு கீரை. ஸோ இந்த இலையிலேருந்து எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒவ்வொரு இலையாக உருவி நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா அலசி கழுவிட்டு அதை சட்னி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இப்போது அந்த இலையை தனித்தனியாக உருவி போடுற வழியை பார்ப்போம். முழுசாக இந்த இலையை பொறிச்சாச்சு. ஸோ பொறிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம தண்ணியில் ஒரு டைம் இல்லைனா ரெண்டு டைம் கழுவிட்டு சுத்தமாக இதை பயன்படுத்தலாம் நம்ம இப்போ. ஸோ அடுத்தது இப்போது இந்த வாதநாராயணன் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை செய்ய தேவையான பொருள் என்னென்னா, நல்லெண்ணெய் ஒரு கப், இது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு, அப்புறம் கடுகு நல்லா சிறிதளவு உளுந்து இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு தேவைப்படும், ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, வரமிளகா 1/6, அப்படி இல்லை அப்படின்னா காரத்திற்கு தேவையற்ற போல் நீங்கள் வந்து வரமிளகாயை சேர்த்துக்கோங்க, பூண்டு வந்து ஒரு 8 பல் இல்லைனா 10 பல், கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துக்கோங்க, வரக்கொத்தமல்லி 1/2 மேஜை கப், புளி 1 எலுமிச்சை அளவு, அதுக்கப்புறம் இந்த சுத்தம் செய்யப்பட்ட வாதநாராயணன் இலை. ஸோ இதை வந்து 1 டைம் 2 டைம் நல்லா சுத்தம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு இந்த வாதநாராயணன் சட்னி செய்ய தேவையான பொருட்கள். ஸோ அடுத்தது இதை எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போது இதோட செய்முறை வந்து பார்த்திங்கன்னா, கடாயை வந்து நல்லா காய வச்சிடணும். அடுப்பில் காய வச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம், வெறும் கீரை மட்டும் போட்டு அந்த வாதநாராயணன் இலையை மட்டும் இதில் போட்டு நன்றாக வணக்கணும். வணக்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு பொரியிற மாதிரி ஒரு சவுண்டு படபடபடன்னு வரும். ஸோ இது கலர் மாறின உடனே நம்ம அடுத்தது இதை வேறு கப்பில் மாற்றிக்குவோம். ஸோ இப்போ எப்படி வணக்கணும்னு பார்ப்போம். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வணக்கிக்கிறோம். வணக்கும்போது நல்ல அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு, அதுவாக தண்ணி விடும், அதுவாக தண்ணி விட்டு அப்படியே சுண்ட வணங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வணங்கிட்டுருப்போம். இப்போ நல்லா வணக்கியாச்சு. இந்த வாதநாராயணன் கீரை பாருங்கள், இப்போது நல்லா வணங்கி கலர் மாறிடுச்சு, அதில் இருக்கிற தண்ணியை சுண்டிடுச்சு, வரவரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேறு ஒரு கப்பில் இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை போட்டு இப்போ வணக்குவோம். கடாயை நல்லா சூடு பண்ணிக்கிறோம். அடுத்தது நல்லெண்ணெயும் கொஞ்சம் ஊற்றுறோம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஜீரகம் மிளகு 1 டீஸ்பூன் போட போகிறோம். இப்போது புளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் 2 டீஸ்பூன் போட்டாச்சு, அதை தாளிக்கிறோம். அடுத்தது வெங்காயம், 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம், பூண்டு 1 பத்து பல், வரமிளகா 1/6 வரமிளகா இல்லைனா காரத்துக்கு தேவையான போல் இப்போ கொட்டி உணக்க போடுறோம். கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். வரக்கொத்தமல்லி 1 மேஜை கப், நம்ம இப்போ 1/2 மேஜை கப் எடுத்துக்க போகிறோம்.
நன்கு வறுக்கிறோம். இந்த வர மிளகாயோட காரம் மூக்கில் ஏறுற வரைக்கும் வணக்கணும், அதுதான் ஒரு அளவு. இப்போ புளி ஒரு எலுமிச்சை அளவு வந்து பிச்சு பிச்சு போட்டுக்கிறோம். இதில் அடுத்தது கருவேப்பிலை ஒரு கொத்து இப்போது போட போகிறோம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருவோம். நல்லா வணங்கிருச்சு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு எடுத்து நம்ம சட்னி அரைக்க யூஸ் பண்ணுவோம். இது கூட அந்த வாதனாராயணன் இலையும் எடுத்து போட்டு நம்ம இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இப்போது அரைச்சிருவோம். இப்பொழுது வாதனாராயணன் சட்னி ரெடி. இதை நம்ம இப்படியாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இதை தாளிச்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. நன்றி. இப்பொழுது வாதனாராயன் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது எதை கூட சேர்த்து சாப்பிட்லாம்னா, சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்லாம், கேழ்வரகு களி கூட சேர்த்து சாப்பிட்லாம், கம்மஞ்சோறு அது கூட சேர்த்து சாப்பிட்லாம், வரகு சோறு, தினை சோறு, சாமை சோறு இவற்றுடன் சேர்ந்து நல்லா சாப்பிடும்போது இதோடைய பலன்கள் நிறைய கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போது அடுத்தது இப்போ இதனோட மருத்துவ பயன்களும் இதை என்னென்ன பேரில் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாதனாராயணனை ஆதி நாராயணன் அப்படிங்கிற பேர்லேயும், வாதரசு அப்படிங்கிற பேர்லேயும், இன்னொன்று வாதம் அடக்கி அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம கிராமங்கள்லேயும் சித்த மருத்துவ பெயர்கள்லையும் இதை அழைப்பாங்க. ஸோ இதனுடைய மருத்துவ பயன்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அதாவது அனைத்து வகையான வாத நோய்களையும் குணமாக்குறதுக்கு இது பயன்படுது. இதை வந்து வாரம் 2 அல்லது 3 முறை சாப்பிட்டு வந்தால் இந்த வாத நோய் குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வாயு தொல்லை வந்து நீங்கள் கேஸ் ட்ரபுள் ப்ராப்ளம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அந்த கேஸ் ட்ரபுள் ப்ராப்ளத்தை குறைக்கிறதுக்கு இது பயன்படும். இன்னும் ஒரு பயன் என்ன அப்படின்னா, வாவின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு, பார்த்திங்கன்னா கரப்பான்னு சொல்லுவாங்க. உடம்போட ஒரு இடத்துல வலிச்சிட்டு இருக்கும், இன்னொரு அரை மணி நேரத்தில் இன்னொரு இடத்துல வலிக்கும், இன்னொரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வலிக்கும். அது அவங்கள தூங்கிறதுக்கு கூடாது, ஒரு சௌகரியமாகவே இருக்க முடியாது, ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அவங்க உடம்புல. ஸோ இந்த பிரச்சனையை வந்து வராமல் பார்த்துக்கும். இது ஒரு 2 வாரம் 3 வாரம் நம்ம தொடர்ந்து வாரம் ஒரு 2 அல்லது 3 முறை எடுத்தோம்னாவே அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் டைம் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு பேதி ஆகலாம். ஸோ இது உடம்புல இருக்கிற கழிவையும் வந்து வெளியேற்றுறதுக்கு அந்த வேலையும் இது பார்க்கும். ஸோ அதுக்காக பயந்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் டைம்லேருந்து சாப்பிடும்போது இது எந்த பிரச்சனையும் பண்ணாது. இது ஒரு அருமையான ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள், நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய பாரம்பரிய உணவே மருந்து முறையை மீட்டெடுப்போம், வருமுன் காப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த பயனுள்ள வீடியோவை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க. நன்றி.